மின்மினி பூச்சிகளே மிகுந்து கிடக்கும் திரை உலகத்தில், மின்மினி பூச்சிகளே மிகுந்து கிடக்கும் திரை உலகத்தில் ஒரு வண்ணத்து பூச்சியாய் வலம் வருபவர் திரு லிங்குசாமி அவர்கள். ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை என்று எழுதியது போல் அந்த ஆசை சூழ் உலகில் ஒரு புத்தனாய் அமர்ந்திருக்கின்ற படைப்பாளி. கைத்தட்டலாம் கொஞ்சம். மூன்று வரிகளில் என் மூச்சிருக்கும், அதை எழுதி முடித்த பின்னால் ஊரெங்கும் என் பேச்சிருக்கும் என்று அழகழகான ஹைக்கூக்கள் படைத்து மூன்று மூன்று வரிகளை தன் முகவரிகளாக ஆக்கியவர். கவிதை போன்ற காட்சிகளை கேமராவில் படம் பிடித்தவர்கள் உண்டு. ஆனால் கேமராவில் பிடிக்க வேண்டிய காட்சிகளையெல்லாம் கவிதைகளில் படம் பிடித்த முதல் இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்கள். லிங்குசாமி அவர்களின் லிங்கு டூ நூல்களிலிருந்து 25 கவிதைகளை தேர்ந்தெடுத்து அதனை விரித்து கட்டுரையாக்கியிருக்கிறார் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள். ஒரு மேஜிக் கலைஞன், தன் தொப்பியிலிருந்து புறாக்களையும் முயலையும் வண்ண வண்ண காகித பூக்களையும் எடுத்து தருவது போல் லிங்குசாமி அவர்களின் மூன்று வரி கவிதைகளிலிருந்து முத்து முத்தான பொருட்களை அள்ளித்தருகிறார் திரு ஜெயபாஸ்கரன் அவர்கள். லிங்குசாமியின் கவிதை மடித்து வைத்த பட்டுப்புடவை என்றால் ஜெயபாஸ்கரின் நூல் மனைவி கட்டி வந்த பட்டுப்புடவை. கற்றுக் கொடுக்கும் வரத்தை வாங்கி செல்லுங்கள். மனிதர்களிடம் கற்று என்னத்தை செய்து கிழித்தோம், இனி மரங்கிடத்திடமாவது கொஞ்சம் கற்றுக்கொள்வோம் என்று கூறி நிகழ்ச்சியை இப்பொழுது தொடங்குவோம். நம்ம எல்லாம் இந்த மகாகவி மன்றத்தில் அமர வைத்து அழகு பார்க்கும் அன்பு மனிதர் சின்னமருது திரு தீனதயாள பாண்டியன் அவர்கள். பொதுவாக புதிய கட்டிடம் திறக்கிற பொழுது பால் காய்ச்சுவார்கள், இவரோ ஒரு நூல் காய்ச்சி இருக்கிறார். அந்த மகாகவி இன்று இங்கு வந்திருந்தால் பலே பாண்டியா என்று உங்களை பாராட்டியிருப்பார். நம்பிக்கை உள்ளவனின் காலங்கள் செல்வமாகின்றன, நம்பிக்கையற்றவனின் செல்வங்கள் காலமாகின்றன என்ற பொன்மொழிக்கு பொருத்தமானவர். ஒரு பத்திரிகையாளராக வாழ்க்கையை தொடங்கி அயராத உழைப்பால் பத்திரிகைகளில் தலைப்புச் செய்திகளாக வந்து கொண்டிருக்கிற வெற்றியாளர் அவர். தன் பெயரில் முதல் எழுத்தில் மட்டுமல்ல, தன் மனசு முழுக்கவும் தீயை வைத்திருக்கிறவர் அகரம் தொட்டு சிகரத்தில் சிம்மாசனத்தில் இருக்கிற திரு சின்னமருது தீனதயாள பாண்டியன் அவர்கள் இப்பொழுது தொடக்க உரை நிகழ்த்துவார்கள். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். எனக்கு மிகவும் பெருமை, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோடய முதல் நாள் இந்த கட்டடத்தை திறந்தபோது இந்த ஒரு நூல் வெளியிடுறதுல, அதுலேயும் முக்கியமாக லிங்கு என்னோடய கழுதுகை நண்பர், அவரோட நூலை வெளியிடுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ ப்ரூஃப் பண்ணுற பாருங்கள், கழுதுகை நண்பர் அவரோட நூலை வெளியிடுறதுன்றது வந்து நான் ஜெயபாஸ்கர் லிங்கு மூணு பேரும் பேசி பேசி, நான் ஸ்பெயினில் இருக்கும்போது இந்த கட்டடத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு அரங்கம் இருக்குது பாஸ்கர்னு, அதுக்கு மகாகவி அரங்கம்னு பேர் வைக்கலாம்னு அப்படின்னு நினச்சோம். அப்போ நான் சொன்னேன், மகாகவி அரங்கம்னு நான் பேர் வைக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு. ரொம்ப அருமையினார் ஜெயபாஸ்கர். அப்புறம் திருப்பி ஒரு ரெண்டு நாள் கழித்து திரும்ப ஒரு மூணு பேரும் பேசணும், நானும் ஜெயபாஸ்கரும் பேசணும், மகாகவி அரங்கம்னு பேர் வைக்கிறோம். அப்போ நம்ம லிங்கோட நூலை வெளியிட்டால் எப்படி இருக்குன்னு அவர் சொன்னார். நீங்கள் எழுதிடுவீங்களான்னு அவர் நான் கேட்டேன், நீங்கள் எழுதிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் எழுதி ரெண்டு அத்தியாயம் எழுதிட்டேன், ரொம்ப நாள் இந்திய சந்தேகம் லிங்குக்கு இருக்குது, எழுதிடுவீங்களான்னு கேட்குறாரு. ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் சொன்னார். இல்லை, ட்ரை பண்ணுறேன்னா நானும் ட்ரை பண்ணுறேன் அரங்கத்தை கட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னேன். முதல்ல நீங்கள் ட்ரை நாங்கள் எங்கள்கிட்ட போட்டி என்னென்னா, டெய்லி நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்குவேன், என்ன பாஸ்கர் நூல் ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் பாரு. அப்போ நான் இங்கே ஃபோன் பண்ணி கேட்பேன், எப்போ அந்த அரங்கத்தில் எந்த அளவுக்கு போயிட்டு இப்படி ரெண்டு பேருக்கு போட்டி போட்டு இந்த அரங்கத்தை கட்டி முடித்தேன். நான் நிறையா பார்த்துருப்பீங்க, இன்னும் சரியாக முடிச்சிருக்காது, ஏன்னா வேறு வழியில் அவர் நூலை நல்லா முடிச்சிட்டாரு, என் அரங்கத்தை முடிக்க முடியல நல்லா. இந்த அரங்கத்தில் இவர் நூலை, இந்த மகாகவி அரங்கத்தில் இந்த நூலை வெளியிடணுன்றதுக்காக மெனக்கெட்டு இரவு பகலாக இந்த அரங்கத்தை நான் செதுக்கியிருக்கிறேன். இன்றைக்கி இந்த அரங்கத்தை வர்ற காலத்தில் இந்த மாதிரி இலக்கிய விழாக்களுக்காக நான் ஒரு பெரிய வணிக நோக்கத்தோடு இல்லாமல் ஒரு சராசரியாக ஒரு மிகவும் குறுகிய, ஐ மீன் குறைந்த ஒரு வாடகையில் இந்த இதை நான் கொடுப்பேன்னு நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன்.
தயவு செஞ்சு இதை பயன்படுத்திக்கோங்க. பெரியவங்களாம் பேச இருக்கிறாங்க, ஸோ இதுக்கு மேலே நான் என்னோடய பேச்சை வளர்த்துக்க நான் விரும்பலை. மிக்க நன்றி.